நேர்களுக்கு வணக்கம். இரவு நேரத்திற்கான ஐரோப்பிய செய்திகளின் சுருக்கம். குரான் எரிப்பு போராட்ட பின்னணியில் ரஷ்யா மறைமுகமாக ஸ்வீடனை பழிவாங்க திட்டம். நேட்டோவில் ஸ்வீடனை நுழைவதை தடம் புரட்ட அச்சுறுத்தும் விதமாக குரான் எரிப்பு போராட்டத்தில் ரஷ்யா ஈடுபட்டிருக்கலாம் என்று பின்லாந்தின் வெளியுறவு அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார். ஸ்டாக்ஹோமில் நேட்டோ எதிர்ப்பு மற்றும் துருக்கி எதிர்ப்பு ஆர்ப்பாட்டத்தின் போது ரிஷப் தாய்ப் ஏகோடன் பொம்மையுடன் எதிர்ப்பாளர் காணப்பட்ட நிலையில் பின்லாந்தின் வெளியுறவு அமைச்சர் இதனை சுட்டிக்காட்டியுள்ளார். ஆஸ்திரியாவில் சட்டப்பூர்வமாக ஆவணப்படுத்தப்பட்டுள்ள உக்ரேனியர்கள் உக்ரைனிலிருந்து வரும் அகதிகளின் தற்காலிக பாதுகாப்பிற்கான ஆணையினை மார்ச் 2024 வரை நீடிக்க ஆஸ்திரியாவில் உள்ள அதிகாரிகள் முடிவு செய்துள்ளனர். இந்த நிலையில் இதுவரை உக்ரைனில் நடந்த போரினால் இடம்பெயர்ந்த 90,000 மேற்பட்டோரை அந்நாட்டில் தங்கி பதிவு செய்ய ஆஸ்திரியா அனுமதித்துள்ளதாகவும் அரசு தெரிவித்துள்ளது. இதற்கிடையில் இந்த இடம்பெயர்ந்த நபர்களுக்கு வழங்கப்பட்ட அடையாள அட்டை மூலம் ஆஸ்திரியாவில் உக்ரைனியர்களின் சட்டப்பூர்வமான நிலை ஆவணப்படுத்தப்பட்டுள்ளது என்றும் அவர் கூறியுள்ளார். ரூபா 4.9 கோடிக்கு ஏலம் போயுள்ள இளவரசி டயானாவின் ஆடை. திருமணத்தின் போது பிரிட்டன் இளவரசி டயானா அணிந்திருந்த ஆடை ரூபா 4.9 கோடிக்கு ஏலம் பாயுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்த ஆடையினை பிரித்தானியாவின் புகழ்பெற்ற ஆடை வடிவமைப்பாளர் விக்டர் எடில் ஸ்டீவன் வடிவமைத்துள்ளார். இந்த கவுன் அமெரிக்காவின் நியூயார்க் நகரில் இயங்கி வரும் சோத்பி ஏல நிறுவனத்திடம் உள்ளது. பிரான்சில் முடிவுக்கு கொண்டு வரப்பட்ட ஓய்வூதிய சீர்திருத்தம். ஓய்வூதிய சீர்திருத்தம் தொடர்பாக இனி எந்தவித பேச்சுவார்த்தையும் இடம்பெறப்போவதில்லை என்று பிரான்ஸ் பிரதமர் எலிசபெத் பர்ன் அறிவித்துள்ளார். தொழிற்சங்கங்கள் மற்றும் முதலாளிகளுடன் கலந்துரையாடியதன் பின்னர் 64 வயது குறித்த உத்தேசமாக சமரசம் ஏற்பட்டுள்ளது எனவும் பிரதமர் தெரிவித்துள்ளார். ரஷ்யா மீது அதிரடி தாக்குதல் நடாத்திய உக்ரைன் பலர் பலி, மாஸ்கோ கடும் கண்டனம். ரஷ்யாவின் கட்டுப்பாட்டில் உள்ள கிழக்கு உக்ரைன் பகுதியில் உள்ள ஒரு வைத்தியசாலை மீது உக்ரைன் ஏவுகணை தாக்குதலை நடாத்தியுள்ளது. உக்ரைனின் குறித்த தாக்குதலானது மிகப்பெரிய போர்க்குற்றம் என்று ரஷ்யா தனது கடுமையான குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளது. உக்ரைனின் குறித்த தாக்குதலின் மூலம் 14 பேர் கொல்லப்பட்டதோடு 24 நோயாளிகள் மற்றும் மருத்துவ ஊழியர்கள் காயமடைந்துள்ளதாகவும் ரஷ்யா தெரிவித்துள்ளது. காழ்ப்புணர்ச்சிக்கு இலக்காகியுள்ள இத்தாலிய ராஜதந்திர சொத்துக்கள். இத்தாலிய ராஜதந்திர சொத்துக்கள் ஜெர்மனி மற்றும் ஸ்பெயினில் காழ்ப்புணர்ச்சிக்கு இலக்காகி உள்ளதாக இத்தாலியின் பிரதமர் தனது அறிக்கையில் தெரிவித்துள்ளார். இத்தாலிய அரசாங்கம் அதிகாரிகள் மற்றும் ராஜதந்திர பணிகளுக்கு எதிரான புதிய வன்முறை நிகழ்வுகளை அக்கறையுடனும் கவனத்துடன் பின்பற்றுகிறது என்றும் மெலோனி கூறியுள்ளார். சுவிட்சர்லாந்தில் உயிரிழந்த ஜெர்மனியர், 18 ஆண்டுகளுக்கு பிறகு கண்டுபிடிப்பு. சுவிட்சர்லாந்தில் மரணமடைந்து 18 ஆண்டுகளுக்கு பிறகு ஜெர்மன் நபர் உயிருடன் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளார். சுவிஸ் எல்லையிலிருந்து 100 மீட்டருக்குள் அதிகாரிகள் தேடுதலை நிறுத்தியுள்ளதுடன் ஜெர்மன் நபருக்கு குடும்பத்துடன் மீண்டும் இணையும் எண்ணம் இல்லை என்றும் தெரிவித்துள்ளனர். பிரித்தானியாவின் தேசிய சுகாதார சேவையின் அறக்கட்டளைக்கு அபராதம் விதிப்பு. பிரித்தானியாவின் குழந்தை பிறந்து 23 நிமிடங்களுக்கு பிறகு இறந்ததற்கு வழிவகுத்த தவறுகளுக்காக தேசிய சுகாதார சேவையின் அறக்கட்டளைக்கு 8 லட்சம் பவுண்டுகள் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. நீதிமன்ற விசாரணைகள் தேங்கி மற்றும் இழப்பை ஏற்படுத்திய பாதுகாப்பான பராமரிப்பு மற்றும் சிகிச்சையினை வழங்க தவறியதாக தேசிய சுகாதார சேவை அறக்கட்டளை 2 குற்றச்சாட்டுகளை ஒப்புக்கொண்டுள்ளமையினால் 8 லட்சம் பவுண்டுகள் அபராதம் விதித்து நீதிபதி தீர்ப்பளித்துள்ளார். இத்துடன் இன்றைய நாளுக்கான செய்திகள் யாவும் நிறைவுக்கு வருகிறது. மீண்டும் நாளைய செய்திகளோடு இணைந்து கொள்ளுங்கள். வணக்கம்.